எருமை துதி. அந்த நூல் இப்போது இருக்கின்றது. 100 ஸ்லோகம் கொண்ட அதற்கு மகிஷ சதகம் என்று பெயர். எருமையை ஸ்தோத்திரம் பண்ணும் 100 பாட்டு என்று புரிகின்றதல்லையோ? தலைப்பிலேயே பரிகாசமாக இடித்துச் சொல்லுதல். மகிஷி என்று ராணிக்கு பெயர் இருக்கின்றது. பட்ட மகிஷி என்கின்றோம். ஆனால் ராஜாவுக்கு மகிஷன் என்ற பெயர் இல்லை. மகி என்றால் பூமி என்பதை வைத்து மகிஷன், மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன. குட்டிக்கவி மகிஷ சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்ரீயாக 1000 ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி பண்ணி அவற்றை ராஜாவுக்கு அனுப்பி வைத்தார். அதன் சப்ஜெக்டை சுருக்கமாகச் சொன்னால், அசத்தானவர்களை தன் சபையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூசாரி போடுகின்ற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமைக்கடாவை வைத்துக் கொண்டு அதனால் உழுதுண்டு வாழ்வதே மேல் என்பதுதான். உழுதுண்டு வாழ்வதற்காக எதை ஏரிலே பூட்டி பின் செல்கின்றோமோ அந்த எருமையையே தொழுது ஸ்துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார். அதிலே 2-2 தாத்பரியத்தை மட்டும் சொல்கின்றேன். மகா பண்டிதரான ஸ்ரீதர் தம் வித்யையை காசுக்கு விற்கின்றார். ஷட் தர்சனம் கற்ற அம்பு தீட்சிதர் சோற்றுக்கு தாளம் போடுகின்றார். ஷட் தர்சனமாவது கியாக்தி வாய்ந்த குட்டிக்கவியும் கூட துஷ்ட தனிகரின் வாசலில் காத்து காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார். இத்தனையும் எதனால்? மகிஷேஸ்வரனான எருமை கடவுளான உன்னை அனுசரித்து ஆசிரயிக்காத துர்பாக்கியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம். இன்னொன்றில், எருமையே, ராப்பகலாக நிலத்தை உழுது உழுது ஏன் கஷ்டப்படுகின்றாய்? இப்போது ராஜசபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுக ஜீவனம் பெறலாமே. எனக்கு அறிவில்லையே, சாமர்த்தியமில்லையே என்றெல்லாம் வீணுக்கு அலட்டிக் கொள்ளாதே. தற்போதைய சபாக்காரர்களோடு பார்த்தால் உன்னை பிரகஸ்பதி என்றே சொல்லணுமாக்கும் என்கின்றார். இவர் அனுப்ப அனுப்ப ஸ்லோகங்களை பார்த்து கொண்டே போன ராஜாவுக்கு அவனும் உள்ளூர நல்ல சுபாவம் உள்ளவன்தான் என்றேனே, அதனால் மனசிலே நன்றாக தைத்து தான் பண்ணுகின்றது தப்பு என்று உணர்ந்தான். நாட்டை காத்த கவி. ராஜரீக ஹோதாவை பார்க்காமல் பிரதாபசிம்மன் குட்டிக்கவியிடம் போய் தனக்கு நல்லறிவு பிறந்துவிட்டதாகவும் ஞான சூன்யமான ஸ்வயநல கோஷ்டியை நீக்கிவிட்டு விஷயமறிந்த சத்துக்களை ஆலோசகர்களாக போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் வாக்கு கொடுத்தான். தேசத்துக்கு உபகாரமாக தாம் எடுத்துக்கொண்ட காரியம் பலிதமானதால் குட்டிக்கவி சந்தோஷம் அடைந்தார். அதோடு அவர் தாம் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த பரிகாச காவியத்துக்கும் புல்ஸ்டாப் போட்டுவிட்டார். அதுவரை சரியாக 100 ஸ்லோகங்கள் ஆகியிருந்ததால் மகிஷ சதகம் என்று அதற்கு பெயர் கொடுத்து வைத்துவிட்டார். ராஜாதான் திருந்தி விட்டானே, ஏன் அந்த ஸ்லோகங்களை கிழித்து போட்டிருக்க கூடாது என்றால் ராஜாவையும் கூட ஒரு கவியானவன் அடக்கி நல்வழிக்கு கொண்டு வர முடியும். நாட்டை அடக்கி ஆள்கின்றவனுக்கும் மேலான சக்தியை கவி நிஜமாகவே பெற்றவன் என்பதற்கு பிரத்யக்ஷ நிரூபணமாக இந்த காவியம் இருந்து கொண்டிருக்கட்டும் என்றே கிழித்து போடாமல் வைத்துவிட்டார். வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கு பாடமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று வைத்துவிட்டார். ராஜாவும் அந்த சுவடிகளை கான்பிஸ்கேட் பண்ணுவது, பிராஸ்கிரைப் பண்ணுவது என்று பறிமுதல் தடை செய்யாததை இங்கே சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு கவியின் தைரியம் ஒரு ராஜ்யத்துக்கே நன்மை செய்திருக்கின்றது. வங்க வித்வானை வென்ற வாலிபன். குட்டிக்கவியின் கொள்ளு பேரரும் அவருடைய இயற்பெயரையே கொண்ட இன்னொரு வாஞ்சேஸ்வரர்தான். தாத்தாவேதான் பேரராக பிறக்கின்றார் என்ற கருத்தில் அவர் பெயரையே இவனுக்கு வைப்பதால்தான் பேரன் என்று சொல்வது. கொள்ளுப்பேரரை வாஞ்சேஸ்வரர் யஜ்வா என்பார்கள். சோமயாகம் செய்தவர் ஆனதால் யஜ்வா. கொள்ளு தாத்தாவைப் போலவே இவரும் பாண்டித்யம், சாகித்ய ஆற்றல் எல்லாம் உள்ளவர். அவரைப் போலவே மகா தீரர் என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்துக்கு முக்கியமானது. பிரப்பிதாமகரின் அச்சாக இவர் இருந்ததால் இவரை குட்டி சாஸ்திரியார் என்று பொதுவில் சொல்ல ஆரம்பித்தார்கள். இவர் தம்முடைய தைரியத்தை முதலில் காட்டியது ராஜாவிடமல்ல, வேறொரு மகர பண்டிதரிடமேயாகும். அப்போது அவருக்கு வயசு 18 தான். பெங்காலில் நாடியா என்ற நவத்வீபத்தில் விசேஷமாக உருவாக்கப்பட்ட நவீன தர்க்க சாஸ்திரத்தில் கரைகண்ட அந்த ஊர் வித்வான் ஒருவர் திருவிடைமருதூருக்கு வந்து அமரசிம்ம மகாராஜாவின் முன்னால் வாதம் நடத்தினார். அவருக்கு ஈடு கொடுக்க தஞ்சை சீமையில் யாருமே இல்லாமல் சதஸ் விக்கித்து அவமானப்பட்டு நின்றபோது,
யுவாவான குட்டி சாஸ்திரி பதில் கொடுத்து என்னவோ முனகினார். சிறுபிள்ளை என்று அலட்சியமாக பெங்கால் பண்டிதர் கையமர்த்த இவருக்கு மானம் பொங்கிக் கொண்டு வந்தது. முனகலாக ஆரம்பித்தவர் கர்ஜனையாகவே முழங்க ஆரம்பித்தார். காதாதரி என்ற தலைசிறந்த நவீன தர்க்க புஸ்தகத்தில் சொல்லியுள்ள 64 வாதங்களையும் அலசினார். பெங்கால் பண்டிதரை முனகக்கூட முடியாமல் வாயடைத்து உட்காரச் செய்துவிட்டார். இப்படி தமிழ்நாட்டின் வித்வத் சமூகத்தினுடைய மானத்தையே அவர் காப்பாற்றியதில்தான் அவருடைய தைரியம் அங்குரார்ப்பணமாயிற்று. சரபோஜிக்கு பணியாத சாஸ்திரியார் ராஜாவிடம் அவர் மானம் மரியாதைகளை துணிந்து காப்பாற்றிக் கொண்ட கதைக்கு வருகின்றேன். அவருக்கு வயசான போது சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி வந்தார். அவர் தினமும் பக்கத்திலே உரத்த நாட்டுக்கு குதிரையின் மேல் ஆள் அனுப்பி அங்கே தாம் குடியேற்றியிருந்த சதஸ் பிராமணர்கள் அன்றன்றும் வைதிக கர்மாக்களும் பூஜைகளும் முடித்துவிட்டு தருகின்ற மந்திராட்சதையையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வரச் செய்து அதை தம் சிரசில் போட்டுக்கொண்ட பிறகே போஜனம் செய்வார். இந்த பிராமணோத்தவர்களில் குட்டி சாஸ்திரிகளும் ஒருவர். அவர் கொஞ்சம் கூட லோபமில்லாத தீர்க்கமாக அனுஷ்டானங்கள் பண்ணுவார். ராஜாவின் குதிரைக்காரன் வந்துவிட்டான் என்பதற்காக ஓட்டமாட்டார். குதிரையை சொல்லவில்லை, அனுஷ்டானத்தை. கவனமாக நிறுத்தி நிதானமாக அனுஷ்டானங்களை முடித்தே அக்ஷதை தருவார். இதனால் மகாராஜாவின் போஜனம் பல நாட்கள் டிலே ஆயிற்று. ஒரு சமயம் சரபோஜி அவரை பார்த்தபோது, சாஸ்திரிகளே, அனுஷ்டானம் ரொம்ப நிதானமா நடக்கிறாப்ல இருக்கே என்று கேட்டுவிட்டார். சரபோஜி மதிப்பு கூறியவர், கலைகளுக்கு அளவில்லாத பணி செய்திருக்கின்றவர். சரஸ்வதி மகால் கலெக்ஷன் ஒன்று போதும் அவருடைய உயர்ந்த பணிக்கு. ஆனாலும் ராஜா என்பது எங்கேயாவது எப்போதாவது துருத்தி கொண்டு வரும் ஆதலால் இப்படி சொன்னார். அவ்வளவுதான், சாஸ்திரியாருக்கு தாளவில்லை. ஒரு ராஜாவுக்காக பிராமணனானவன் வேத காரியத்தையும் தேவ காரியத்தையும் அவற்றுக்கான விதிமுறைகளையும் ரிலாக்ஸ் செய்து பண்ணுவதா? ராஜாவுக்கே ஆசீர்வாதமாக அக்ஷதை அனுப்பி வைக்கின்றவனாக வெளிப்பார்வைக்கு வைத்தாலும் அவனுக்கு ஊழியம் செய்கின்ற சேவகன் என்ற நிலையில்தான் நம்மை உள்ளுக்குள்ளே நினைப்பதாக தெரிகின்றது என்று குன்றி மனம் வெதும்பினார். அன்றைக்கே ராவோடு ராகாவ ஊரை காலி பண்ணி கொண்டு பொண்டாட்டியுடன் கூட கிளம்பிவிட்டார். நேரே அர்த்த ஜாமத்துக்கு திருவையார் வந்து சேர்ந்தார். அம்பாள் தர்மசம்வர்தனிடம் ஓடிப்போய் அப்படியே அவள் காலில் சரணத்தில் விழுந்து, இப்படி தம்முடைய ஸ்வதர்மத்துக்கு பங்கம் வந்து ஹேது நேர்ந்து விட்டதற்காக கதறி முறையிட்டார். சதிபதிகள் அதோடு அப்படியே கிளம்பி நின்ற இடத்தில் நிற்காமல் மகாராஷ்டிராவுக்கு போய் சேர்ந்தார்கள். ஸ்நேகத்திலும் சிறந்த சாஸ்திரியார். குட்டி சாஸ்திரிகள் அங்கே எத்தனையோ இடையூறுகளுக்கு ஈடுகொடுத்து அப்புறம் பாஜிராவ் ஸ்ரீமந்தன் என்ற பேஷ்வாவின் ராஜாங்க சதஸில் வித்வானானார். மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரிகளாக இருந்த பேஷ்வா என்பவர்களே ராஜாவை போன்ற ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தவர்கள். ஸ்ரீமந்த என்பது அவர்களுடைய டைட்டில். பண்டிதர்களான கவிஞர்கள் முறை தவறி நடக்கின்ற அரசனை விட்டுவிடுவது போலவே வித்வானாகவும் ரசிகனாகவும் உள்ள அரசனோடு ஒட்டிக்கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள். குட்டிக்கவி ஷாஹஜியை பற்றி போற்றி ஆசுகவி செய்ததாக பார்த்தோம் அல்லவா? இம்மாதிரி குட்டி சாஸ்திரியாரும் நல்ல விஷய ஞானம் உள்ளவரான ஸ்ரீமந்தனை போற்றி அவரிடம் நெருக்கமான அன்பு பாராட்டினார். அவர் காட்டிய தீரத்தை போலவே இந்த அன்பு விசுவாசத்தையும் ஸ்லாகித்து சொல்லும்படியாக ஒன்று செய்தார். வெள்ளைக்காரர்கள் இங்கே சண்டை செய்தும் வேறே கிருத்திரமங்கள் செய்தும் நாடு பிடித்து கொண்டிருந்த காலம். மகாராஷ்டிரத்தில் சின்ன சின்ன ராஜாக்களையும் ஸ்ரீமந்தன் ஒன்று திரட்டி துணை சேர்த்து கொண்டு வெள்ளைக்கார படையெடுப்பை இரண்டு முறை எதிர்த்தார். கடைசியில் 1818 அவர் தோற்றுப்போகும்படி ஆயிற்று. அதோடு பேஷ்வா வம்சமே முடிந்து வெள்ளைக்காரர் ஆதிக்கம் ஏற்பட்டுவிட்டது. தோற்றுப்போய் பேஷ்வா பதவியும் போனவுடன் ஜெயித்தவர்கள் ஸ்ரீமந்த டைட்டிலையும் பிடுங்கிக் கொண்டு தோற்றுப்போன எல்லா ஸ்வதேச ராஜாக்களுக்கும் உப்புக்கு சப்பானி என்று கொடுத்திருந்த மகாராஜ் என்ற பெயரை பாஜிராவுக்கும் கொடுத்தார்கள். ரொம்பவும் பெரிய மனசு பண்ணியது போல அவருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்து வடக்கே பகு தூரத்துக்கு அத்தண்டை கான்பூர் பக்கத்திலே உள்ள பிதுர் என்ற ஊருக்கு அனுப்பினார்கள். ஜெயிலில் வைப்பதையே திருசமனாக பெரிய பங்களாவில் வைக்கின்றது போல காட்டிவிட முடிவு பண்ணினார்கள். ஜனசமூகத்தை விரோதித்துக் கொண்டால் கஷ்டம் என்பதற்காகவேதான் இப்படி தோற்றுப்போனவர்களையெல்லாம் கொல்லாமல் பென்ஷன் தருவது ஊரை மட்டும் விட்டு விரட்டி கொண்டு போய்
பங்களாவில் வைப்பது என்றெல்லாம் கண் துடைப்பதை வெள்ளைக்காரர்கள் நிறைய பண்ணியிருக்கின்றார்கள். வெள்ளைக்காரர்கள் அவரை சிறைபிடித்து விட்டார்கள். கான்பூர் பக்கத்தில் எங்கேயோ ஜெயில் மாதிரி கொண்டு போய் அடைத்து வைக்கப் போகின்றார்கள் என்ற செய்தி குட்டி சாஸ்திரிகளுக்கு தெரிந்தது. உடனே ஓடினார். கைதியாயிருந்த பாஜிராவோடு வெள்ளைக்கார அதிகாரிகள் புறப்படும் சமயம், நீ நன்றாக இருந்த காலத்தில் உன்னோடு வாழ்ந்தேன், இப்போது உன் கஷ்ட காலத்தில் உன்னை விட்டு பிரியமாட்டேன், நானும் கான்பூர் வருவேன் என்றார். பாஜிராவ் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் அவர் கேட்கவில்லை. குட்டி சாஸ்திரியாரும் அவர்களோடையே போனார். வழியெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே அத்தனாம் தூரம் போனார். கங்கை கரையில் பாஜிராவை காவல் வைத்திருந்த இடத்திலே தாமும் தங்கிவிட்டார். அத்தனை அன்பு, விசுவாசம், நன்றி. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு காசிக்கு வந்தார். அந்த சமயம் சரபோஜியும் சரஸ்வதி மகாலுக்காக நிறைய அபூர்வ சுவடிகள் சேகரிப்பதற்காக காசிக்கு வந்திருந்தார். குட்டி சாஸ்திரியாரை பார்த்ததும் ஏதோ வேலை கோளாற்றினால் ஆதியிலே தாம் அவரிடம் சொன்னதற்கு ரொம்பவும் வருத்தம் தெரிவித்து அவரை தஞ்சாவூருக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டார். பாஜிராவும் தம்மோடு பிணைத்துக் கொண்டு சாஸ்திரிகள் கஷ்டப்படுவதை பொறுக்காமல் அவரை ஊருக்கு திரும்பும்படி வற்புறுத்தினார். முடிவில் சாஸ்திரியார் ஒப்புக்கொண்டார். ஊருக்கு திரும்புவதற்கு முந்தி அப்போது காசியிலே வாசம் செய்து கொண்டிருந்த அகோபில பண்டிதர் என்ற மகா பண்டிதரிடம் வேதாந்த சாஸ்திர அபியாசம் பண்ணினார். பிறகு சொந்த ஊருக்கே புறப்பட்டார். பழைய சிநேகிதர்களை பார்க்க எண்ணி மகாராஷ்டிரா வழியாக வந்தார். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு கர்நாடகத்தை டச் பண்ணின போது, அப்போது மைசூர் மகாராஜாவாயிருந்த ஒரு கிருஷ்ணராஜ உடையார் தம்முடைய ஆஸ்தானத்தை சாஸ்திரிகள் அலங்கரிக்க வேண்டும் என்று ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். பிரியத்தினாலேயே நிர்பந்தப்படுத்தி அவரை அங்கே நிறுத்தி கொண்டு விட்டார். அதில் இருந்து சாஸ்திரிகளுக்கு மைசூர் ராஜா யதேஷ்டமாக சம்பாவனைகள் செய்து வந்தார். அப்படியிருந்தும் அவரிடமும் கூட சாஸ்திரிகள் தம்முடைய இண்டிபெண்டன்ட் மனப்பான்மையை ஒரு சமயம் நிலைநாட்டி காட்டினார். மைசூர் மன்னருக்கு மறுதளிப்பு. மைசூரில் இருந்தபோதுதான் குட்டி சாஸ்திரி சோமயாகம் செய்து யஜ்வா ஆனது. இதை அறிந்த உடையார் வாஜ்பாய் யாகம் செய்கின்றவருக்கு ராஜாவே குடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கின்றது, எனக்கு அந்த பாக்கியத்தை தருவதற்காக தாங்கள் ஒரு வாஜ்பாயம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் குட்டி சாஸ்திரிகள், பாச்சாத்தியர்கள் மேல் நாட்டினர் கையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்ற காலம் இருப்பில் முறை தப்பாமல் யாகம் பண்ணுவது என்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. பிராமண தர்மத்திற்கு நான் இழைத்திருக்கக்கூடிய தவறுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இந்த ஓர் யாகம் பண்ணினேன். வாஜபேயம் பண்ண போய் என்ன அவச்சாரத்தையும் செய்யும்படி ஆகுமோ என்று பயப்படுகின்றேன். சமூகத்தில் இதை புரிஞ்சுக்கணும் என்று மறுத்துவிட்டார். மரியாதையாகவே ஆனாலும் தீர்மானமாக மறுத்துவிட்டார். ராஜாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பயமும் அவருக்கு இல்லை. வெண்கொற்ற குடை வேந்தனே தமக்கு குடைபிடிக்கத்தான் அவப்ருத ஸ்தானத்துக்கு பவனி செல்லலாமே என்ற ஆசை சபலமும் இல்லை. நம் பந்து குட்டி சாஸ்திரிகள் நமக்கெல்லாம் பந்துவை போல. எப்படி என்றால், அவர், அவருடைய பிதா நரசிம்ம சாஸ்திரி, பாட்டனார் மாதவ சாஸ்திரி ஆகிய எல்லோரும் நம் ஸ்ரீமடத்து வித்வான்களாக இருந்திருப்பவர்கள். வாஜபேயத்தில் ராஜா பிடிக்கும் குடை வேண்டாம் என்று சொன்ன அவர் தம் குடையாக நம் மடத்துக்கு அனுப்பி வைத்து அலங்காரம் செய்த குடைகள் நிறைய உண்டு.